بسم الله الرحمن الرحيم ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال تعالى وان منكم الا واردها كان على ربك حتما مقضيا ثم ننجي الذين اتقوا ونذر الظالمين فيها جثيا எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லா வல்ல ஏக நாயனாகிய வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனுடைய சலவாத்தும் சலாமும் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை பின்பற்றி வெற்றி பெற்ற ஜெயசீலர்களான உத்தம நபித்தோழர்கள் ஏனைய அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இங்கே குளிமிருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அறிஞர் பெருமக்களே, இஸ்லாமிய சமுதாய சகோதரர்களே, சகோதரிகளை, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த ஜுபைல் நகரிலே ஜுபைல் அழைப்பு மையத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற
பதினாறாவது மாநாட்டின் தொடர்ச்சியிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே உங்களை எல்லாம் சந்தித்து உங்கள் முன்னால் உரையாற்றுவதற்கான வாய்ப்பளித்த எல்லாம் அல்ல அல்லாவிற்கு நான் நன்றி செலுத்திக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக இந்த தாவா அழைப்பு மையத்தின் பொறுப்பாளர்களுக்கும் எனது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களை, நாமெல்லாம் இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே நம்முடைய உயிரை விட மேலாக நாம் நேசிக்கின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவிலே குர்ஆன் சுன்னாவின் ஒளியிலே தெரிய வேண்டும். நாம் தெரிந்த அந்த உண்மைகள் அந்த அறப்போதனைகளின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். நாம் இந்த மார்க்கத்தின் மூலமாக என்னென்ன உண்மைகளை சத்தியங்களை நாம் தெரிந்து கொள்கின்றோமோ அதை நம்மோடு நிறுத்தி கொள்ளாமல் இந்த உலகத்தில் வாழுகின்ற எல்லா மக்களுக்கும் அது போய் சேர வேண்டும் என்பதற்காக பாடுபட வேண்டும். அது நம்மீது கடமை என்ற கடமை உணர்வோடு தான் இங்கே நாமெல்லாம் குழிமிருந்து கொண்டிருக்கின்றோம். நம்மையெல்லாம் இங்கே ஒருமித்து கூட்டிய தோளோடு தோளிருந்து சேர்ந்திருந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிகின்ற ஒரு அரிய வாய்ப்பை நமக்கு வல்ல அல்லாஹ் நல்கியதற்காக வேண்டி அவனுக்கு ஆயிரம் ஆயிரம் நன்றியினை நாம் தெரிய கடமைப்பட்டிருக்கின்றோம். இதே போன்ற ஒரு கூட்டமைப்பு, ஒன்றுபட்ட ஒரு சமூகமாக, ஒற்றுமையோடு செயல்படுகின்ற சமூகமாக, ஒற்றுமையோடு இந்த மார்க்கத்தை புரிந்து அதை உலக மக்களுக்கும் எடுத்து உணர்த்துகின்ற ஒரு நல்ல ஒரு கூட்டமைப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜமாஅத்தை இங்கே கூடியிருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என் வல்ல அல்லாஹ்விடத்தில் நான் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இங்கே இந்த ஒரு நாள் இந்த மாநாட்டிலே பல தலைப்புகளிலே குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியிலே அரிய பல விஷயங்களை காலையிலிருந்து இதுவரை நாம் எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அந்த தொடரிலே உங்கள் முன்னால் உரையாற்றுவதற்காக வேண்டி கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு பாவிகளின் சிறைச்சாலை என்ற ஒரு தலைப்பு. இந்த தலைப்பு எல்லா மக்களும் அந்த தலைப்பின் கீழ் உள்ள செய்திகளை வல்ல அல்லாஹும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு போதித்திருக்கின்ற எச்சரிக்கை செய்திருக்கின்ற அந்த செய்திகளை தகவல்களை நாம் தெரிவது நம்மீது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைய கால சூழ்நிலையிலே இன்றைக்கு உலகத்தில் எங்கு திரும்பி பார்த்தாலும் பார்க்கின்ற திசைகளெல்லாம் பாவங்கள் நிறைந்த ஒரு காலத்திலே நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் பாவங்கள், அநியாயங்களிலும் அக்கிரமத்திலும் மக்கள் மூழ்கி கிடக்கிறார்கள். இதில் எந்த மனிதர்களும் விதிவிலக்கல்ல, எல்லா மனிதர்களும் பாவத்தில் ஈர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பாவத்தின் பக்கம் ஈர்க்கப்படுவதற்குண்டான அத்தனை சூழ்நிலைகளையும் இன்றைக்கு மனித சமூகத்தில் ஒரு சாரார் உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே அறிந்தோ அறியாமலோ மனித சமுதாயம் விழுந்து விடுகிறார்கள். இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் முஸ்லீம்களும் அதிலிருந்து விதிவிலக்கல்ல, அவர்களும் இது போன்ற பாவங்களிலே சிக்கிவிடுகின்ற நிலைமையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவர்கள் அந்த பாவத்திலிருந்து மீள வேண்டும், பாவத்திலிருந்து மனித சமூகம் மீள வேண்டும், பாவத்திலிருந்து தூய்மையானவர்களாக அவர்கள் ஆக வேண்டுமென்றால் அதே சட்டத்தை கொண்டோ, மனிதர்களால் இயற்றப்படுகின்ற சட்டங்களை கொண்டோ, மனிதர்கள் ஒருவருக்கொருவர் போடுகின்ற எச்சரிக்கைகளின் மூலமாகவோ மனித சமூகங்களை மாற்ற முடியாது, அழிவிலிருந்து காப்பாற்ற முடியாது, பாவத்திலிருந்து அவர்களை பாதுகாக்க முடியாது. அவர்களை பாவத்திலிருந்து பாதுகாக்க வேண்டுமானால் பாவத்தை அவர்கள் செய்ய முற்படுகின்ற நேரத்திலே அவர்களிடத்திலே அச்ச உணர்வு வர வேண்டுமானால், அல்லாஹ்வுடைய பயம் வர வேண்டுமானால், அதற்கு ஒரே வழி வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாவங்களை பற்றி என்ன சொல்லியிருக்கிறான், பாவங்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே என்ன சொல்லியிருக்கிறான், அந்த பாவங்களை செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்கின்ற வேதனை மறுமையிலே எப்படி இருக்கும் என்பதை பற்றி அச்சுறுத்தல்கள், எச்சரிக்கை. இந்த அச்சுறுத்தல் மூலமாக, எச்சரிக்கையின் மூலமாகத்தான் மனித சமூகத்தை திருத்த முடியுமே தவிர
வேறு மனிதர்கள் போடுகின்ற மனவுச்சையின் அடிப்படையிலே உருவாக்கப்படுகின்ற அந்த சட்டங்களின் மூலமாக அவர்களை பாவங்களிலிருந்து பாதுகாக்கவே முடியாது என்பதை வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அறிவுரைகளிலிருந்து நாமெல்லாம் தெரிந்து கொள்கின்றோம். இந்த அடிப்படையிலே அன்பான சகோதரர்களே, மனித சமூகம் இன்றைக்கு முழுக்க முஸ்லிம்கள் அல்லாத எத்தனையோ பேர்கள், இன்றைக்கு எத்தனையோ கோடான கோடி மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கொள்கை ஏற்றவர்களாக, படைத்த அல்லாஹுவை பற்றி நம்பாதவர்களாக, அவனுக்கு மாறு செய்யக்கூடிய மக்களாக இன்றைக்கு கோடான கோடி மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இறை நிராகரிப்பாளர்களில் அத்தனை பேர்களும் நிச்சயமாக அவர்களுக்கு நரகம் இருக்கிறது, அதிலே சந்தேகமில்லை. காஃபிர்கள் என்று அல்லாஹ்வால் வர்ணிக்கப்படுகின்ற அந்த இறை நிராகரிப்பாளர்கள், ஏகத்துவ கொள்கைக்கு மாற்றமாக இருக்கக்கூடியவர்கள், அத்தனை பேர்களும் நரகத்துக்குத்தான் செல்வார்கள் என்பதை பரிசுத்த குர்ஆன் தெளிவாக சொல்லி காண்பிக்கிறது. இன்ன ஜஹன்னம ல முஹீத்தத்தும் பில் காஃபிரீன் என்று அல்லாஹ் தஆலா காஃபிர்களை சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு நரகம் நிச்சயம், அதிலே சந்தேகமில்லை. அதே போன்றுதான் நயவஞ்சகர்கள் என்று சொல்லப்படுகின்ற முனாஃபிக்கீன்கள், அந்த முனாஃபிக்கீன்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தின் அடித்தளத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னல் முனாஃபிக்கீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், முனாஃபிக்கீன்கள் என்று சொல்லப்படுகின்ற நயவஞ்சகர்கள் சமூகத்திலே இருமுகம் கொண்டவர்கள், சமூகத்தோடு ஒட்டி இருந்து கொண்டே இந்த சமூகத்திலே பிளவை ஏற்படுத்தக்கூடியவர்கள், சமூக துரோகிகள், இவர்களுக்கும் நிச்சயமாக நாளை மறுமையிலே நரகம் அடித்தளம் இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லி காண்பிக்கிறார். இங்கே அன்பு சகோதரர்களே, நாமெல்லாம் அந்த குழுவை சேர்ந்தவர்கள் அல்ல. அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். நாம் இறை நிராகரிப்பாளரும் அல்ல, நாம் நயவஞ்சகரும் அல்ல, நாமெல்லாம் அல்லாஹுவை நம்பியிருக்கக்கூடிய கூட்டம், அல்லாஹுவை ஏற்றிருக்கக்கூடிய கூட்டம், ஈமான் கொண்டிருக்கக்கூடிய கூட்டம். அது மட்டுமல்ல, நம்முடைய ஈமான் அது சுத்தமாக தூய ஈமானாக, ஏகத்துவ கொள்கை, ஹாலிசான தௌஹீது கொள்கை உள்ளவர்களாக நாமெல்லாம் இருக்கிறோம். அந்த கொள்கையின்பால் ஈர்க்கப்பட்டிருக்கிறோம் என்கின்ற நம்பிக்கையிலே நாமெல்லாம் இருக்கிறோம். நிச்சயமாக வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நமக்கு சொர்க்கம் தருவான் என்கின்ற ஆசை வைக்க வேண்டும். நம்மை அல்லாஹ் நரகத்திலே போட்டுவிட மாட்டான் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த கொள்கையிலே நாமெல்லாம் இருக்க வேண்டும், செயல்பட வேண்டும். என்றாலும் நாம் தான் மிகவும் பாவங்களிலிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இங்கே காபிர்களுக்கு கிடைக்கின்ற அந்த வேதனைகளை பற்றி அதிகமாக சொல்வதை விட, நயவஞ்சகர்களுக்கு இருக்கின்ற வேதனைகளை பற்றி சொல்வதை விட, முஸ்லிம்களாக இருந்து கொண்டு பாவங்களிலே ஈடுபடக்கூடிய அவர்களுக்கு கிடைக்கின்ற வேதனைகளுடைய விதங்களை குர்ஆன் எவ்வளவு துல்லியமாக நமக்கு சொல்லி காமிக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நாளை மறுமையிலே நரகத்துக்கு, நரகத்துடைய வாடை கூட நம்மீது படாத நிலையிலே சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று ஒரு இஸ்லாமியன் ஆசைப்பட வேண்டும். ஒரு இஸ்லாமியர், ஒரு மூமின், ஒரு தௌஹீத்வாதி, ஒரு ஏகத்துவ கொள்கை உள்ளவன் நாளை மறுமையிலே சொர்க்கத்துடைய வாடை கூட நமக்கு படக்கூடாது, அந்த வாடை பட்டால் கூட நம்மால் தாங்க முடியாது, கருகி விடுவோம். அப்படிப்பட்ட அந்த ஜஹன்னமுடைய கொடிய வேதனையிலிருந்து அல்லாஹ் நம்மை தப்பித்து நேரடியாக சொர்க்கம் செல்ல வேண்டும். அதிலும் குறிப்பாக விசாரணை லேசாக்கப்பட்டு விசாரணையின்றி சொர்க்கம் செல்லுகின்றவருடைய கூட்டத்திலே வல்ல அல்லாஹ் நம்மை சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் தான் அதிகம் பாவங்களை பற்றி தெரிய கடமைப்பட்டிருக்கின்றோம். பாவங்களினால் ஏற்படுகின்ற விளைவுகள் என்ன என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். நபிமார்களை பொறுத்தவரையிலே நரக வேதனையிலிருந்து எச்சரிக்க வந்தவர்கள், சொர்க்கத்தை பற்றி நற்செய்தி சொல்ல வந்த அதே நேரத்திலே அவர்கள் நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள், அதிகமாக நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அன்பு சோர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பதாக வாக்குறுதி வழங்கியிருக்கிறான், அவர்களுக்கு சொர்க்கம் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறான். ரஹமத்துல்லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வல்ல அல்லாஹ் நாளை மறுமையிலே சொர்க்கம் என்கின்ற மகத்தான அந்த பாக்கியத்திலும், அதிலும் உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத ஒரு அற்புத பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறான். அப்படிப்பட்ட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை பற்றி
வசனங்களை கடந்து செல்லுகின்ற நேரத்திலே அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது என்பதை நாமெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். யார்? ரஹமத்துல் ஆலமீ, அல்லாஹ்வுடைய திருத்தூதர், அல்லாஹ்வுக்கு மிகவும் நேசமானவர்கள், மனித குலத்திலேயே சிறந்த தலைவர் என வர்ணிக்கப்பட்டவர்கள், ஒட்டுமொத்த அவர்களுடைய சமுதாயத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்றாடி பிரார்த்திக்கக்கூடிய அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை பற்றிய வசனங்களை கடந்து செல்கின்ற நேரத்தில் கண்கலங்கி தாரை தாரையாக அழுதிருக்கிறார்கள் என்கின்ற வரலாற்று செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அன்பு சோர்களை, பாவத்திலே மூழ்கி கிடக்கின்ற நாம் யாருமே சொல்ல முடியாது நான் எந்த பாவமும் செய்யவாதவன், நான் புண்ணியவான் என்று யாராவது ஒருவர் அடித்து தைரியமாக, எனக்கு அந்த தைரியம் இருக்கிறது என்று உங்களிலே யாராவது கை தூக்க முடியுமா? அல்லாஹ் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான், ஆனால் சொல்ல முடியாது. காரணம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், அல்லாஹ்வும் சொல்லிவிட்டான், மனிதர்கள் எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான், மனிதர்கள் எல்லோரும் குற்றம் செய்யக்கூடியவர் தான். ஆதமுடைய மக்கள் எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர் தான், யாரும் நான் தவறு செய்ய மாட்டேன், நான் தவறே செய்யாத பெரிய தூய்மையானவன் என்று சொல்லக்கூடிய ஒருவரை நம்மால் பார்க்க முடியாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட இந்த நிலையிலே பாவத்தோடு பின்னி பிறந்தவர்கள் அந்த பாவத்திற்காக நீ பரிகாரம் தேடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திரும்ப திரும்ப குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் பாவத்தை பற்றி அதிகம் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த பாவங்கள் விதவிதமான பாவங்கள். அன்பு சோர்களே, இன்று நமக்குள்ளே நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், நாம் எல்லாம் ஏகத்துவ கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டால் போதும், அது நமக்கு சொர்க்கம் உத்தரவாதம் இருக்கிறது என்று நமக்கு பயிற்சி கொடுக்கப்பட்ட காரணத்தினால் இன்று மக்களுக்கு பயிற்சி கொடுக்கிறார்கள். எல்லாம் தௌஹீத்வாதிகள் நேர சொர்க்கம் போய்விடலாம், அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்கின்ற ஒரு நப்பாசை இன்றைக்கு அவர்களுடைய இதயத்திலே ஏற்றி வைத்திருக்கின்ற காரணத்தினால் தவறுகளை பாவங்களை துச்சமாக மதிக்கின்ற ஒரு சமூகம் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. எனவே அவர்கள் கவலைப்பட வேண்டும். காபிர்கள் கவலைப்படுவதை விட, முனாஃபிக்கீன்கள் கவலைப்படுவதை விட, நயவஞ்சகர்கள் கவலைப்படுவதை விட நாம் தான் கவலைப்பட வேண்டும். காரணம், நம்முடைய அமல்கள் பாழாகிவிடக்கூடாது, நம்முடைய செயல்கள் வீணாகிவிடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான், உங்களுடைய செயல்கள் பாழாக்குகின்ற தலையாய குற்றம், நாளைய நரகத்திலே என்றென்றைக்கும் உங்களை தள்ளிவிடுகின்ற குற்றம். அது என்ன குற்றம்? அது என்ன பாவம்? நாளை உங்களை நிரந்தரமாக நரகத்திலே தங்க வைத்து கிடக்கூடிய மாபெரும் தலையாய பாவம், அது என்ன பாவம்? அதுதான் நாம் தெரிய வேண்டும். அந்த பாவம், அந்த பாவிகளுக்கு நரகத்திலிருந்து மீழ்ச்சியே கிடையாது, நரகத்திலிருந்து அவர்கள் தப்பிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட மாபெரும் பாவம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்கிறார், ஒமன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரம அல்லாஹு அலைஹில் ஜன்னா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறான், சொர்க்கம் ஹராம். யார் சொல்றா? படைத்தவன் சொல்கிறான், சொர்க்கத்தை தன் கையிலே வைத்திருக்கக்கூடிய அந்த ரப்பு சொல்கிறான், சொர்க்கம் நினைத்து கூட பார்க்க முடியாது. அது என்ன பாவம்? அவன் செய்த பாவம் என்ன? சொர்க்கம் ஹராமாக்கப்படக்கூடிய அளவிற்கு அவன் செய்யக்கூடிய பாவம் என்ன? அதுதான் உமன் யுஷ்ரிக் பில்லா. அல்லாஹ்வுக்கு யார் இணை வைக்கிறாரோ, யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை, சிறுக்கான காரியங்களை, அது கடுகளவு கூட இருந்தாலும் சரிதான், அது அணுவளவு இருந்தாலும் சரிதான், கண்ணுக்கு தெரியாத விதத்தில் இருந்தாலும் சரிதான், அந்த சிறுக்கு அவன் செய்துவிட்டால் லயின் அஷ்ரக்த லயஹப தன் அமலுக் வல தகூனன் மினல் காசிரீன். எவ்வளவு அழுத்தமாக குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க. யாரை பார்த்து சொல்றான்? எல்லாத்தையும் தான் பார்த்து சொல்றான். இருந்தாலும் முதல் பார்வை யாருக்கு? இந்த முதலாவதாக அல்லாஹ் தஆலா யாரை ஹிதாப் பண்ணி முன்னிலை வைத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லயின் அஷக்த, யாரு? நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான். சிறுக்கை ஒழிக்க வந்தவர்கள், சிறுக்கை வேறொடி மண்ணோடு இந்த பூமியிலிருந்து அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஒழிக்க வந்த அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீர் சிறுக்கு செய்தாலும், உம்மிடத்திலிருந்து ஏதாவது சிறுக்கான காரியங்கள் நிகழ்ந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீ செய்த அத்தனை அமல்களையும், நல்ல அமல்களையும் அழித்து விடுவான், எல்லாம் பாழாக்கி விடுவான்.
நாளை மறுமையிலே நரகத்திலே நஷ்டவாளிகளோடு நீர் எழுப்பப்பட்டு விடுவீர் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறான். யார? ரஹமத்துல் ஆலமீன், அகிலத்தின் அருக்குடை ஒப்பத்த தலைவர், நாமெல்லாம் பின்பற்றுவதற்கு தகுதியான தலைவர். அவருடைய ஷஃபாஅத்தை நமக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமே, அப்படிப்பட்ட அந்த தலைவரை பார்த்து அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய எச்சரிக்கை என்றால் நாமெல்லாம் எவ்வளவு எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். நினைத்து பாருங்கள் அன்பு சோர்களே, நரகம் என்பது லேசானது என்று கருதி கொள்ளாதீர்கள். நரகம் என்றால் அல்லாஹ் தஆலா கேட்டவுடனே அல்லாஹ் தஆலா நம்மளை விட்டு விடுவான் என்றெல்லாம் மனப்பால் குடிக்காதீர்கள். நாம் எல்லோரும் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த அத்தனை பேர்களும் அந்த நரகத்தை வந்தே ஆக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், எல்லாரும் நரகம். தௌஹீத் வாதியா இருந்தாலும், யாரா இருந்தாலும், முஸ்லீமா இருந்தாலும், காபிரா இருந்தாலும், அவன் எந்த ஜாதி, எந்த மதம், எந்த நாடு, அத்தனை பேர்களும், மனிதனாக பிறந்த அத்தனை பேர்களும் நரகத்துக்கு வந்தே ஆக வேண்டும், நரகத்தை கடந்தே ஆக வேண்டும், நரகத்தை பார்த்தே ஆக வேண்டும். எப்படி? நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னால் எல்லா மனிதனும் அவன் நாளை செல்லும் இடத்தை அவன் பார்த்து விட்டுத்தான் அவனுடைய உயிர் பிரியும். அவன் உயிர் பிரியதுக்கு முன்னால நாளை மறுமையில் அவன் எங்க போறான், நரகத்துக்கு போறானா சொர்க்கத்துக்கு போறானா, அது அவனுக்கு காட்டப்பட்ட பின்புதான் அவனுடைய உயிர் கைப்பற்றப்படும். அதை மாதிரி நாளை மறுமையிலே சொர்க்கத்துக்கு போகக்கூடியவனா இருந்தாலும் கூட, நன்றாக கவனிங்கள் அன்பு சொர்களை, சொர்க்கத்துக்காக அல்லாஹ் தஆலா அவனுக்கு சொர்க்கத்தை விதித்து விட்டான் என்ற நிலையில் ஒருவர் இருந்தாலும் கூட அந்த மனிதரும் நரகத்தை தாண்டி தான் சொர்க்கத்துக்கு போகணும். நல்ல விளையுங்க, நரகத்தை தாண்டித்தான் சொர்க்கம் செல்ல வேண்டும். அப்படியானால் சிந்தித்து பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லிக்காமே சூரத்து மரியம் என்கின்ற அத்தியாயத்திலே 71-72 வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மேரி எல்லாம் புல்லரிக்கிறது. இந்த வசனத்தை படித்தாலே புல்லரிக்கிறது, கண் கலங்காதவர்கள் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தலை அல்லாஹ் சொல்கிறான், அந்த அழுத்தத்தை பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்ற வார்த்தை அழுத்தம், அது அரபி புரியக்கூடியவர்களுக்கு இன்னும் அர்த்தம் இதயத்தில் போய் படும். தமிழில் புச்சரியதை விட அல்லாஹ்வுடைய கலாமை நேரடியாக அதை புரிய நிற்கிறதுனா அது மனசில் போய் படும். அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய வார்த்தை. இந்த மாதிரி வார்த்தைகளை படிக்கும் போது அல்லாஹ் சொல்லுவான், வயிம் மின்கும் இல்லா வாரிதுவா, எச்சரிக்கை செய்யறான் அல்லாஹ், உங்களில் ஒவ்வொருவரும் அந்த நரகத்துக்கு வந்தே ஆக வேண்டும். காணாலா ரப்பிக்கு ஹத்ம மக்லியா, இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் விதித்து விட்ட, கட்டளையிட்டு விட்ட விதியாக்கிய ஒன்று நரகத்துக்கு வந்துதான் தீர வேண்டும். அப்படி வந்த கடந்த பிறகு சும்மனு நஜ்ஜில்லதி நத்தகவ், சும்மனு நஜ்ஜில்லதி நத்தகோ, அந்த வரகத்துக்கு போகும்போது அதில் நல்லவர்களை நாம் காப்பாற்றும். நரகத்துக்கு போய் போட்டு காப்பாற்றும், கடந்து போவோம், நரகத்தை கடந்து போவணும். நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய போறதுக்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா நரகத்துக்கு மேலே என்ன போட்டிருக்கான், பாலத்தை போட்டு வைத்திருக்கிறான். அந்த பாலத்தை கடந்து செல்ல வேண்டும், எல்லாரும் கடக்க வேண்டும், எல்லாரும் கடக்க வேண்டும். நன்மை செய்தான், தீமை செய்தான், காபிர், எல்லோரும் கடக்க வேண்டும், ஆணு பெண் எல்லாம் கடக்க வேண்டும். அந்த கடக்கக்கூடிய நேரம் தான் அதுதான் அல்லாஹ்ட கேட்க வேண்டும். அந்த நரகத்தை கடக்கக்கூடியவர்கள் பலவிதமாக இருக்கிறார்கள். நன்மை செய்தவர்கள், அல்லாஹுவை அஞ்சியவர்கள், ஏகத்துவ கொள்கையிலே உறுதியாக இருந்தவர்கள், பிடிமானத்தோடு இருந்தவர்கள், பாவத்திலிருந்து மீழ்ச்சி பெற்றவர்கள், தங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பரிகாரம் தேடியவர்கள், இவர்களெல்லாம் அந்த பாலத்தை கடக்கின்ற பொழுது இந்த மின்னல் வேகத்திலே கடந்து விடுவார்கள். அந்த நரகத்தினுடைய வாடை அவர்களுக்கு அடிக்காமல் அல்லாஹ்விடத்தில் காப்பாற்றி வேகமாக சென்று விடுவார்கள். அவருடைய பாவங்களுக்கு ஏற்றவாறு அந்த கடப்பதில், நரகத்தை அந்த பாலத்தை கடந்து செல்வதில் வித்தியாசம் இருக்கிறது. சிலர் ஓடி செல்வார்கள், சிலர் வேகமாக செல்வார்கள், சிலர் மெதுவாக நடப்பார்கள். அந்த பாவத்துக்கு ஏற்றவாறு, ஏன்னா அந்த நரகத்துடைய வெப்பம் அடிக்கணும்ல. சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்களையும் பல லிஸ்ட் இருக்கிறது, பல குரூப் இருக்கிறது, ஃபர்ஸ்ட் கிளாஸு, செகண்ட் கிளாஸு, தேர்ட் கிளாஸு, பல கிளாஸுகள் இருக்கிறது. உலகத்தில் அனுபவிக்கிறாங்களா இல்லையா, பல ஸ்டார்கள், பல இஸ்தார்கள் ஹோட்டல்களில் போய் அவங்களுடைய பணத்தை செலுத்தி அனுபவிக்கிறாங்கள்ல. இதை மாதிரி சொர்க்கத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இஸ்தார்களை வைத்திருக்கிறான், பல தரஜாக்கள்.
அந்த தரஜாக்களை போனோம்னா அவர்களுக்கு ஏற்ற அதை போகக்கூடியவங்களையும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த மாதிரி கடைசியில் தவழ்ந்து உளுந்து கடைசியில் போய் சேரக்கூடிய மனிதனும் இருக்கிறார். கஷ்டப்பட்டு இந்த நரகத்துடைய அடியில் இந்த நரகக்கூடிய வெப்பம்லாம் பட்டு அவன் மூஞ்சி எல்லாம் கருத்து கடைசி எப்பா தப்பிச்சோம் பழச்சோம் சொல்லிட்டு போய் நரகத்தில் உள்ளதை பூந்துடுவான். அந்த மாதிரி மக்கள்லாம் இருக்கிறார். இந்த நரகத்துக்கு போகக்கூடிய இருக்கிறாங்களா இல்லையா? அல்லாஹ்வுக்கு மாறு செய்த பாவிகள் அவர்களெல்லாம் நடந்து செல்லும்போது பாலத்தை கடக்கும்போது ரெண்டு பக்கமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த பாலத்துடைய ரெண்டு பக்கங்கள்லையும் அல்லாஹ் தஆலா கலாலீப் என்று சொல்றாங்க. கலாலீப்னா என்ன? இந்த கொக்கி மாறி ரெண்டு பக்கம் பாலத்தில் இருக்கும், அப்படியே இருக்கும். நல்லவர்கள் கடந்து செல்வார்கள், அதில் எல்லாம் கூட்டம் கலந்தானே போகுது. பாவி நல்லவன் கெட்டவன் எல்லாம் போவான். இந்த கெட்டவனும் போகக்கூடிய நேரத்தில் அவனை பார்த்து இந்த கொக்கி அவனை பிடிச்சி இழுத்து உள்ளே போட்டுடும். பிடிச்சு இழுத்து என்ன செய்யும்? உள்ளே போட்டு விடும். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், எல்லோரும் வந்து ஆக வேண்டும். அந்த பாலத்திலிருந்து யார் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கிறார்களோ அந்த முத்தகீன்கள் அவர்களை நாம் எனச்சு பாதுகாத்து விடுவோம். இந்த நரகத்தில் இந்த பாதுகாத்து சொர்க்கத்துக்கு கொண்டு போய் விடுவோம். என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லி எல்லோரும் நிச்சயமாக அந்த நரகத்துக்கு வந்தே ஆக வேண்டும். நரகத்தில் வரக்கூடியவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை பற்றி நீங்கள் குர்ஆனை திறந்து பார்த்தீங்கன்னா அன்பு சோர்களை ஏராளமான வசனங்கள், நிறைய வசனங்கள். குர்ஆனை திறந்து பார்த்தாலே உள்ள நரகம் தெரியும் அல்லது சொர்க்கம் தெரியும். குர்ஆனை திறந்து பார்த்தா உள்ள நரகம் தெரியும் அல்லது சொர்க்கம் தெரியும், வேறு எதுவும் கிடையாது. சொர்க்கத்தை பற்றி சொல்லவும் நரகத்தை பற்றி எச்சரிப்பது தான் குர்ஆன், வேறு அதில் எதுவும் கிடையாது. படிக்கக்கூடிய விதத்தில் படித்தா அவங்களுக்கு கண் முன்னால் காட்சி அளிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாவற்றையும் அப்படியே படம் பிடித்து காட்டுகிறான். மர்மை காட்சிகள், நரக காட்சிகள் ஏராளம் ஏராளம். இந்த குறுகிய நேரத்தில் அந்த குர்ஆன் வசனங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லி விளக்கக்கூடிய விதத்தில் இல்லை, ஏராளமாக இருக்கிற அன்பு சோர்களே, அதெல்லாம் சிந்தித்து ஆய்வு செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொன்றையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்காணிக்கின்ற கண்காணிப்பாளர்களை அல்லாஹ் தஆலா நியமித்திருக்கிறான். அந்த கண்காணிப்பாளர்கள் எதுவரை அந்த கண்காணிப்பாளர் அவரோடு இருப்பார் என்று சொன்னால், நாளை அவரை கொண்டு போய் சொர்க்கவாதி என்றால் சொர்க்க வாசல்லே கொண்டு விடுவார்கள், நரகவாதி என்றால் நரக வாசல்லே கொண்டு போய் சேர்ப்பார்கள். அவர்களுடைய பிடியிலே இருக்கிறார்கள், மலக்களுடைய பிடியிலே இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி காமிக்கிறான். சூரத்து ஜுமர் என்கின்ற அந்த அத்தியாயத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அதிலே அல்லாஹ் தஆலா சொர்க்கவாதிகள் நரகவாதிகள் இவர்களெல்லாம் எப்படி இருப்பார்கள், அவர்களை மலக்கள் எவ்வாறு அழைத்துச் செல்கிறார்கள் என்கின்ற அந்த விதத்தை அப்படியே அல்லாஹ் தஆலா படம் பிடித்து காட்சியாக நமக்கு காட்டுகிறான். நரகத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது சொல்லி காமிக்கிறார், வஸீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா ஹத்தா இதா ஜாஊஹா ஃபுதிஹத் அபுவாபுஹா வகால லஹும் ஹஸனதுஹா அலம் யைதிக்கும் ருஸுலும் மின்கும் யத்ருனா அலைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும் வயுன்ஸிருனக்கும் லிகா யௌமிக்கும் ஹாதா காலு பலா ولكن حقت كلمة العذاب على الكافرين قيل ادخلوا أبواب جهنم قيل ادخلوا أبواب جهنم خالدين فيها فبئس مثوى المتكبرين سبحان الله வசனத்தை படிச்சு பாருங்க, வசனம் படிச்சு பாருங்க. இந்த நிலை அல்லாஹ் காப்பாத்தணும். நரகத்தை உலகத்தில் இருக்கின்ற பொழுது அவன் செய்த அக்கிரமங்கள் அநியாயங்கள் பாவங்கள் ஏதும் வீணா போவாது, எல்லாம் துல்லியமா டிஜிட்டல் சிஸ்டம் பிரகாரம் அல்லாஹ் தஆலா கண்காணித்து அது எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. வமா யல்ஃபிலு மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீ வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தாலும் கூட எல்லா வார்த்தையும் துல்லியமா பதித்து கொண்டிருக்கிறார்கள் மலைகள். கிராமன் காத்திபீன் யஅலமூன மா தஃஅலூன், சங்கைக்குரிய மலக்குகள் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்லதென்றால் நல்லது, தீயதென்றால் தீயது. இந்த மலக்குகள் நல்லவர்களோடு இருக்கக்கூடிய மலக்குகள், தீயவர்களோடு இருக்கக்கூடிய மலக்குகள், இவர்களெல்லாம் அவர்களை அழைத்து கொண்டு போவார்கள். நல்லவர்களை ஓடி இருக்கின்ற மலக்குகள் சொர்க்கத்திலே அவர்களை அழைத்து சென்று சொர்க்க வாசலை விட்டு இன்னப்பா என்னுடைய பொறுப்பு முடிஞ்சது நான் உள்ளே போங்கோ உதுகுலுஹா நீங்கள் உழைஞ்சு சொல்லிடுவார்கள். அதே மாதிரி நரகத்துக்குரியவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, சதா பாவத்திலே மூழ்கி கடந்தவர்கள், அந்த பாவங்களை எல்லாம் பதிந்து வைத்தக்கூடியவர்கள் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் ஹாதா மா லதைய அதீத்,
அல்லாஹ்ட்ட சொல்லும் அது பெரிய சம்பவம். அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான், அல்லாஹ்ட்ட சொல்ல, யா அல்லாஹ் நான் பதிந்த பதிவேடு இன்னா இவனை பத்தி எழுதுறேன், எல்லாம் ரெக்கார்டிங் இன்னா இருக்கிறது அப்படி சொல்றான். அல்கியா ஃபீ ஜஹன்னம குல்ல கஃபாரன் அனீத் மன்னாஇன் லில் கைர் முஅத்தத் முரீப் அல்லதி ஜஅல ம அல்லாஹ் இலான் ஆகர். அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிற கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளை இது. அப்படியே நாளை நடக்கக்கூடிய அந்த சம்பவங்களை அல்லாஹ் தஆலா அப்படியே படமா காட்டுறான், இப்படிதான் நடக்கும். இதுல கடுகளவு கூட மாற்றம் வராது. இன்னல்லாஹ் லா யுக்லிபுல் மீஆத். அல்லாஹ் தஆலா தன்னுடைய வாக்குறுதியை அவன் சொன்னதுக்கு மாற்றம் செய்யவே மாட்டான். அவன் என்ன சொன்னானோ அப்படிதான் நடக்கும், நாளை மறுமையில் நடக்கும். அந்த மாதிரி நரகத்துக்குரிய அவர்களெல்லாம் அழைத்து கொண்டு வரப்படுகிறார்கள். அதை சொல்றான், வசீகல் லதீன கஃபரு இலா ஜஹன்னம். காஃபிர்களை, நிராகரிப்பாளர்களை, பாவிகளை அந்த மலக்குகள் எல்லாம் அவர்களை அழைத்து வருவார்கள். இலா ஜஹன்னம் ஹத்தா இதா ஜாவுஹா ஃபுத்திஹத் அபுவாபுஹா. அந்த நரகத்துடைய வாசல்கள், அந்த வாசல்கள் அவனை அழைத்து கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அவனை பார்த்த உடனேயே, இந்த ஆளை பார்த்த உடனே வாசல்கள் என்ன செய்யும், அது அடைச்சி வைக்கப்பட்டிருக்கும். வாசல்கள் அடைச்சி தான் இருக்கும். இந்த பாவியை பார்த்த உடனே அந்த வாசல் தானாக திறந்துடும். இந்த பாவியை பார்த்த உடனே தானாக திறக்கும். இது ஆட்டோமேட்டிக் டோர். என்னது எல்லாம் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். நீ பார்க்குறமா இல்லை, ஏர்போர்ட்டில் போனோடனே நம்மளை போனோன்னு நம்மளை வரவேத்துக்கு வரக்கிறது, நம்மளை பார்த்த உடனே வாசல் திறக்குது தானாக இல்லையா, தானாகவே துறக்கிறது. அது மாதிரி இந்த பாவிகளை பார்த்த உடனே அல்லா தாலா அதான் ஃபூத்தி ஹாத்தி என்ற வார்த்தையை அல்லா தாலா சொல்கிறான். அது தானாக அந்த வாசல்களெல்லாம் அவளுக்கு திறந்து கொடுக்கறது. அபுவாவா ஓ காலலகும் கசனத்துவா. அந்த நரகத்தில் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மலக்குகள் இவர்களை பார்த்த உடனே, இந்த நரகத்து கூட்டம் வருகின்ற பொழுது, கூட்டம் கூட்டமாக வருகின்ற பொழுது அவர்களை பார்த்து கேட்பார்களாம். அந்த மலக்குகள் கேட்பார்கள், அலம் ஏற்றிக்கும் ருசுலும் மின்கும். என்னப்பா உங்களுக்கு ரசூல்மார்கள் யாரும் வரையிலையா? எத்ருன் அலைக்கும் ஆயாத் ரப்பிக்கும். உங்கள் ரப்பனுடைய வசனங்களை உங்களுக்கு ஓதி காப்பிப்பதற்கு தூதர்கள் ரசூல்மார்கள் வரலையா? அதனால நீங்கள் இங்கே நரகத்தி வந்துட்டு உங்களை எச்சரிக்கை இல்லையா? அப்படி சொல்லும்போது அவர்கள் சொல்லுவார்களாம், பதில் சொல்வார்கள், காலு பொய் சொல்ல முடியாது, காலு பலா. ஆமையா அல்லாஹ் வந்தார்கள், நரகத்தை இப்படிப்பட்ட நரகத்தை பற்றியெல்லாம் எச்சரிக்கை செய்தார்கள். நாங்கள் மறந்து வாழ்ந்தோம், நாங்கள் ஏமாந்து விட்டோம். வாழ்க்கை எங்களை ஏமாத்தி விட்டது, இந்த உலக வாழ்க்கை எங்களை ஏமாற்றி விட்டது. பலா வலாக்கின் ஹக்கத்து கலிமத்துல் அதாபு அலல் காஃபிரீன். இவங்க அந்த நேரத்தில் ஏற்று என்ன பிரயோஜனம்? அந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்கும்போது, மலைகள் கேட்கும்போது, உங்களை தூதர் வரையிலையா, உங்களை எச்சரிக்கை இல்லையா, இந்த மாதிரி நரகத்தை பற்றிலாம் சொல்லலையா? ஆமாம் ஆமாம், என்னை கொஞ்சம் விட்டுடு, நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன், நான் நல்லது செய்யிட்டு வந்தேன், நரகத்தை பார்த்துட்டேன், இனிமேனா நரகத்துடைய காரியங்களை செய்ய மாட்டேன், போய் சொர்க்கத்துவாதியாக நான் மாறி வந்துடுறேன் என்று சொன்னால் அல்லாஹ் விடுவானா? அதுக்குள்ளே வாய்ப்பு இருக்குமா? அதுக்குள்ள சான்ஸு? பார்த்தாச்சு, பார்த்தவர்கள் கண்டவர் விழுந்ததில்லை, விண்டவர் கண்டதில்லை. பார்த்தாச்சு, பார்த்த பிறகு அவனுக்கு ஒன்றும் கிடையாது, அதுதான் அவங்க நரகத்தில் கடக்கவன். தீல் அது ஹுலு அபுவாப ஜஹன்னம். அல்லாஹ் தீல் அபுவாப ஜஹன்னத்துடைய வாசலில் போங்கப்பா, நீங்கள் நுழைஞ்சு போங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். பியா போ பீஸ மஸ்வல் முத்தகப்பிரீன். நரகத்துக்கு போகக்கூடிய பாவிகளில் பாவங்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது, கிபிரு அகம்பாவம் பிடித்தவன், ஆணவம் பிடித்தவன், பெருமை அடிக்கக்கூடியவன், நான் என்கின்ற மமதையோடு நடக்கக்கூடியவன், அல்லாஹ்வுடைய பண்பு அந்த அனானியத்து அல் கிபிரியா ஒரு இதாகி, அல்லாஹ் தஆலா அல் கிபிரியா அந்த கிபிரியா என்கக்கூடிய அந்த பெருமை இருக்கிறதை, அது என்னுடைய மேலாடை. ஒமன் நாசானி ஃபீஹி அல் கைது நாரி. யார் அதில் என்னோடு போட்டி போடுகிறானோ, இந்த அகம்பாவம் ரொம்ப எச்சரிக்கை அனுப்பிச்சவர்களே, ஆணவம் கூடாது. எவ்வளவுதான் பெரியவனாக இருந்தாலும் சரிதான், எவ்வளவுதான் அறிவாளியாக இருந்தாலும் சரிதான், எவ்வளவுதான் ஆட்சி அதிகாரத்தை பெற்றவனாக இருந்தாலும் சரிதான், எவ்வளவுதான் பணபலம், எவ்வளவுதான் அறிவு திறமை எது இருந்தாலும் சரிதான், ஆணவம் கூடாது. ஆணவம் அகம்பாவம் கொண்டவர்கள் அல்லாஹ் தஆலா நாளைக்கு நபிகள் நாயகம் சொல்லலாம் அழைச்சலும் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். இந்த ஆணவம் முடிஞ்சு நெஞ்சை நிமிர்த்தி அவன் உயர்ந்தவனாக இருந்தாலும் நாளைக்கு இந்த எறும்பு மாறி அல்லாஹ் தஆலா அவனை ஆக்கிவிடும், கேவலப்படுத்தி விடுவான் அந்த நாளிலே. நீ தானா அகம்பாவம் பிடித்தவன் என்று அதான் இங்கே சொல்கிறாரு அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறார். அது அகம்பாவமும் ஆணவமும் பிடித்தவர்களுடைய ஒதுங்குமிடமாக அது இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இது அகம்பாவம் என்று சொல்லுகின்ற காரணத்தினால் இது காபிர்களுக்கு மட்டுமல்ல, மூமின்களாக இருந்து கொண்டு முஸ்லிம்களாக இருந்து கொண்டு அகம்பாவம் என்கின்ற இந்த பாவம் இருக்கக்கூடியவர்களும் நாளை நரகந்தான் போய் செல்ல வேண்டும். அதே மாதிரி தான் அன்பு சோர்களே, நரகத்துக்கு செல்லக்கூடியவர்கள் அதனுடைய விதவிதமான பாவங்கள் நிறைய இருந்தாலும் கூட
இன்றைக்கு முஸ்லீம் தங்களை முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். முஸ்லீம் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இதைத்தாங்க நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். காவிரிகளுக்கு நரகம் இருக்கிறதுன்னு சொன்னால் காவிரிகளுக்கு முன்னால் போய் சொல்லணும், நரகம் இருக்கிறதுன்னு எச்சரிக்கணும். அப்படிதானா இல்லையா? இன்றைக்கு நாமெல்லாம் முஸ்லீம்கள், இஸ்லாத்தை ஏற்றவர்கள், நமது சமூகம் இஸ்லாமிய ஜமாஅத்திலே அங்கம் வகிக்கிறார்கள், நிறைய இருக்கிறார்கள். ஆனால் அன்பு சோர்களை இஸ்லாத்திலே இருந்து கொண்டே இஸ்லாத்துக்கு விரோதமாக நடக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் சொர்க்கம் செல்வார்களா நரகம் செல்வார்களா? நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். முஸ்லீம் என்று பெயர் வைத்த உடனே அவர்கள் சொர்க்கம் சென்று விடுவார்களா? முஸ்லீம் என்ற காரணத்தினால், அவன் ஒரு முஸ்லீம் என்ற பெயர் வைத்திருக்கின்ற காரணத்தினால் மட்டும் அல்லாஹ் தஆலா அவனை சொர்க்கத்தில் போட்டு விடுவானா, அவனை தண்டிக்க மாட்டானா? கிடையாது. பெயர் வைத்திருக்கின்ற காரணத்தினால் ஒருபோதும் அவன் முஸ்லீமாக ஆகிவிட முடியாது. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சரியாக அவன் நிறைவேற்ற வேண்டும். கொள்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும். ஈமான் உறுதி இருக்க வேண்டும். இஸ்லாத்துடைய அடிப்படையான கடமைகளை சரிவர நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நரகத்துக்கு போகக்கூடியவங்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான் என்று பாருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி நரகத்திலே கடக்கக்கூடியவர்கள் காபிர்கள், முனாபிகள், துரோகிகள், அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள் எல்லாம் இருந்தாலும் நரகத்தில் போகக்கூடிய துளாதவனும் நரகத்தில் போகிறான்னு சொல்லி அல்லாஹ் தஆலா, துளாதவர்கள் நரகத்திலே கடந்து வேதனைப்படுகின்ற காட்சியை பற்றி குர்ஆன் சொல்லி காமிக்கிறது. அது மலக்கள் அவர்களை பார்த்துக்காரு, காலு மா சலக்கக்கும் ஃபீ சகர், மா சலக்கக்கும் ஃபீ சகர், காலு லம் நக்கு மினல் முஸல்லீன். முஸல்லி அங்கே சலாத்தை பற்றி சொல்லக்கூடிய யாரு? காபிரா சொல்லுவான், நான் தொழுகையிலையும் சொல்லக்கூடியவன் காபிரா இருப்பான். அல்லாஹ் இன்னைக்கு ஜும்மாவில் ஓதி காமிச்சார்கள், வைலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். துளாதவர்களுக்கு காபிர் வயல் என்கக்கூடிய நரகம் இருக்கிறது. துளாதவர்கள், அது துளாதவர்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடும்ல, தொழுகையிலே பொடுப்போக்காக இருக்கக்கூடியவர்கள், தொழுகையிலே பொடுப்போக்காக இருக்கக்கூடியவர்களுக்கு நரகம் இருக்கிறது. காபிர்களுக்கு நரகம் காபிர் காபிர் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கோம். நாமே நரகத்துக்குரிய காரியங்களை நமது சமூகம் செய்து கொண்டிருக்கிறது. நம் உற்றார் செய்கிறார்கள், நம் உறவினர்கள் செய்கிறார்கள், நம் மனைவி, நம் மக்கள், நம் புருஷன், நம் சகோதரிகள், நம் சகோதரர்கள் தொழுகை இல்லாமல் இருக்கிறார்கள். முஸ்லீம் என்று சொல்லுகிறார்கள், தொழுகை இல்லாமல் இருக்கிறார்கள். அதான் மலைகள் கேட்பார்களாம், ஒரு சாரா தொழுகை இல்லாமல் இருந்த முஸ்லீம் பேர்தாங்கிகள் நரகத்திலே போட்டு அவர்களை பொசுக்கப்படுகின்ற நேரத்திலே அவர்கள் எப்போ காலு மா சலக்குக்கும் பி சகார், எப்போ உங்களை கொண்டு வந்தது நரகத்துக்கு, உங்களை கொண்டு வந்தது எது, என்ன செய்தீங்க உலகத்தில், என்ன பாவம் செய்தீங்க, என்ன பாவம் செய்த காரணத்தினால் நீங்கள் நரகத்துக்கு வந்தீர்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் இவர்கள் பயிச்சு வர்றாங்க, வேதனைப்படக்கூடிய பயிச்சு வர்றான். காலு லம் நக்கு மினல் முஸல்லீன், நாங்களாம் துளாதவர்களாக இருந்தோம். முதல் பாவம் நரகத்துக்கு வந்ததுக்குண்டான காரணம் துளாதது ஒரு காரணம். ரெண்டாவது உலம் நக்கு நுத்தீமுல் மிஸ்கீன், பாருங்கள் பணத்தை சேர்த்தி 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 இந்த உலகத்தில் என்றென்றைக்கும் நிரந்தரமாக நாம் இருக்க போகிறோம் என்று சொல்லி துனியா 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 பின்னாலேயே அலைந்தார்கள், உலகத்தெல்லாம் சேர்த்து வைத்தார்கள். அவர்கள் இரக்கமற்றவர்களாக இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யவில்லை, மிஸ்கீன்கள் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்காமல் சொத்துக்களையும் சேர்த்து வைத்துக் கொண்ட அதன் காரணத்தால் தான் நான் நரகத்து வந்தேன். ஓ குன்னா நஹூது மால் ஹாயிலீன், நாங்கள் விளையாடுகின்றவர்கள், கூத்து கும்மாளம். அல்லாஹ் தந்த செல்வத்தை வைத்துக் கொண்டு தொழவும் இல்லை, தான தர்மம் செய்யவும் இல்லை, கூத்து கும்மாளம் போடக்கூடியவர்களுக்கு கூட நாங்களும் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தோம். அதனால தாங்க நரகத்து வந்து விட்டோம். சொல்லக்கூடிய காரணத்தை பத்தியெல்லாம் இஸ்லாம் என்ற பேரில் இருந்து கொண்டு இஸ்லாத்துடைய கடமையை நிறைவேற்றாதவர்களுக்கு நரகம் இருக்கிறது. எச்சரித்திருக்கவர்களே, அதேமாதிரி இஸ்லாத்துடைய கடமை ஒன்று சொல்லுங்க, அடுத்து ஜக்காத்து. ஜக்காத்து கொடுக்காதவனுக்கு நரகத்தில் என்ன தந்தற? இன்னைக்கு ஜக்காத் எத்தனை பேர்கள் கொடுக்கிறார்கள்? நம்ம எல்லாம் விவாதம் பண்ணி கொண்டிருக்கிறோம், எதுவெல்லாமோ பேசுகிறோம் செய்கிறோம், வெறுமனே தௌஹீத் தௌஹீத் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தையை பயன்படுத்தி அதை கேடயமாக பயன்படுத்தி வாழ்க்கையை தப்பித்து விடலாம் என்று நினைக்கிறோம். இஸ்லாத்துடைய உயிர் நாடி ஜகாத், இஸ்லாத்துடைய உயிர் நாடி தொழுகையை முடித்தால் அழுத்தால் செய்ய வேண்டிய ஜகாத். ஜகாத் இல்லாத தொழுகையாளனுடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஜகாத் கொடுக்காட்டா என்ன? அதனால என்ன தண்டனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறார்கள். வல்லதீன யக்னிஸூன அஸ்-ஸஹப والفضه ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب اليم يوم يحمى عليها في نار جهنم وتكوى بها جباههم وجنوبهم وظهورهم هذا ما كنتم لانفسكم
அல்லாஹு அக்பர். நரகா காபிருக்காங்க, இங்க காபிர்னு அல்லாஹ் தஆலா கூப்பிடுறான். யாரு ஜகாத்தை பத்தி பேசுனா காபிருக்கு என்ன ஜகாத் இருக்கு? காபிருக்கு எங்க இங்க ஜகாத் இருக்கு? காபிருக்கு எங்க தொழுகை இருக்குது? காபிருக்கு தொழுகை கிடையாது, ஜகாத்துக்கு. அவன் ஒரே நரகம் போனாலே நரகம் அவன்ட்டு எல்லாம் கேட்கப்பட மாட்டாது. நீ நரகத்தில் சாவு உனக்கிட்ட கேள்வி கிடக்காது, நேரடி நரகம். ஆனால் இங்கே அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான், நான் முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு, இஸ்லாம் தான் என்னுடைய மார்க்கம் என்று சொல்லிக்கொண்டு, அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு என்று சொல்லிக்கொண்டு, அல்லாஹ்வுடைய கட்டளையை மறந்த அடிப்படை இஸ்லாத்துடைய ஐம்பெரும் கடமை. அந்த கடமையிலே முக்கிய உயிர் நாடியாக இருக்கக்கூடிய இந்த ஜகாத்தை யாரெல்லாம் கொடுக்காமல் அதை சேகரித்து சேகரித்து வைத்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு நரகத்தில் கிடைக்கக்கூடிய வேதனை. அவன் ஜகாத்து கொடுக்காத என்ன புண்ணியவானா? அவனை பாவின்னு சொல்லாமல் வேற என்ன சொல்லணும்? அந்த பாவிக்கு சிறைச்சாலை இருக்கிறது. இதுதான் சிறைச்சாலை. அன்பு சோர்களே, சிறைச்சாலை. நீங்கள் சிறை இன்னொன்னே இந்த சிறைச்சாலை எதுக்கு இந்த போட்டாங்கன்னு தெரியல. அன்பு சோலை சிறை என்றாலே நமக்கு சிறைச்சாலை ஜெயில், சிறைச்சாலைனா ஜெயில். ஜெயிலில் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது நம்ம நாட்டில் எல்லாம் பார்க்கமா இல்லையா? ஜெயிலு அழகாக வச்சுருக்கான், ஜெயில் ஏசியோடு வச்சுருக்கான் சில ஜெயில்களெல்லாம். அந்த மாதிரி ஜெயிலு நினச்சிட்டு இருக்கிறோம். புண்ணிய குறிப்பிட்ட நேரத்தில் நமக்கு சாப்பாடு கிடைக்கும், டைம் அடித்தா மணி அடித்தா சாப்பாடு, மணி அடித்தா தண்ணி, மணி அடித்தா தூக்கம், மணி அடித்தா பேப்பரு, மணி அடித்தா எல்லாம் வரும். ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்கா அன்னைக்கு ஜெயில்களில் நம்ம நாலு குற்றவாளிகளெல்லாம் பாவிகளெல்லாம் ஜெயிலில். அந்த மாதிரி நினைத்து கொள்ளாதீர்கள். ஜெயில் எதுமா அன்பதே அல்ல அன்பு சோறுகளை. அது அதனுடைய வெக்கை பட்டால் கூட மனிதனால் தாங்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த நரகத்தை பற்றி எச்சரிக்கை கொடுறான். அதான் அல்லாஹ் வசனத்தை சொல்கிறான், யாரெல்லாம் ஜகாத்து கொடுக்காமல் சேகரித்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது. அவன் சேகரித்து வைத்த அந்த செல்வங்களை எல்லாம் பாலம் பாலமாக உருக்கி அவனுடைய நெஞ்சில், அவனுடைய நெத்தியில், அவனுடைய முதுகு விலாப்புறத்தில், அவனுடைய முதுகில் பாலம் பாலமாக அவனை கொதிக்க வைத்து அப்படி போடப்படைய துடியாய் துடிப்பான். தாங்குமா? நம்மளால் தாங்க முடியுமா? யாருக்கு இந்த தண்டனை? விதவிதமான துலாதவனுக்கு வேதனை எப்படி இருக்கும், ஜகாத்து கொடுக்காதவனுக்கு இந்த வேதனை. அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தாலா கடுமையான வேதனைகள் அவர்களுக்கு இருக்கும் என்று பல இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தாலா எச்சரித்திருக்கான். சேகரித்து அதை மாதிரிதான் அநியாயம் செய்யக்கூடியவர்கள், வட்டி வாங்கக்கூடியவன். நம்ம காபிரிக்கு தான் நரகம் சொல்லிட்டு இருக்கிறோம். வட்டியே சாப்பிட்டு வட்டி கடை நடத்தி வட்டியிலேயே மூழ்கி கிடக்கக்கூடிய சமூகம் நம்ம சமூகம், குறிப்பாக பள்ளிவாசல்கள் நடத்தக்கூடிய முத்தவல்லிகள் வட்டிக்கடை நடத்த நிறைய பேர்கள் நடத்தி கொண்டிருக்க பள்ளிவாசலில் நிர்வாகம் பண்ணுறார்கள். வட்டிக்கடை வட்டி தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய வேதனையை பற்றி கடுமையாக குர்ஆன் நமக்கு எச்சரித்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரித்து சொல்லுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா இந்த வசனத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், வல்லதீன யக்குலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமுல் லதி யதஹப்பதுல் ஏனா ஷைத்தான் மினல் மஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காமிக்கிறான். அன்பு சோர்களே, நரகத்திலே நரக வேதனை எவ்வளவு பெரிய கொடிய வேதனையாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்ட பொழுது முஸ்லீமாக இருந்து கொண்டே, பேர்தாங்கியாக இருந்து கொண்டே, அல்லாவால் தடை செய்யப்பட்ட இந்த பொருளாதாரம், பொருளாதாரத்தை சரியாக செலவு, ஜகாத் என்கின்ற பொருளாதாரத்தை சரியாக செலவு செய்யாதவர்களுக்கு கிடைக்கின்ற வேதனை, அதே மாதிரி பொருளாதாரத்தை தவறாக பயன்படுத்தி தவறாக பொருள் ஈட்டியவன், அதான் வட்டி. வட்டி என்பது அல்லாவால் தடை செய்யப்பட்ட விதத்திலே பொருளை ஈட்டுவது, அதுதான் வட்டி. இந்த பொருளை ஈட்டக்கூடியவர்கள் நிறைய இன்றைக்கு வட்டியினுடைய பிடியிலே சிக்கி தவிக்கிறது நம்ம சமூகம், மனித சமூகம் டோட்டலாக சிக்கி தவிக்கிறது. முஸ்லீம் சமூகம் அந்த பிடியிலே சிக்கி கொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காமிக்கிறான், யாரெல்லாம் இந்த வட்டியை சாப்பிடுகிறார்களோ அவர்களெல்லாம் நாளை மறுமையிலே இந்த ஷைத்தான் பிடித்தவனை போன்று ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு கொடூரமான தோற்றத்திலே நாளை மறுமையிலே எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எச்சரிக்கிறான். அது மட்டுமல்ல, புறம் பேசியவர்கள், கோல் சொன்னியவர்கள், அடுத்தனுடைய உரிமையை தவறாக பயன்படுத்தியவர்கள், இப்படி விதவிதமாக இது அத்தனை பேர்களும் முஸ்லீம் என்ற பெயரை வைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் இப்படிப்பட்ட தண்டனையை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காமிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போயிருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே பலவிதமான காட்சிகளை அவர்கள் பார்க்கிறார்கள். அங்கே கடந்து வேதனை செய்யப்படக்கூடிய அந்த விதம் என்னென்ன விதத்திலெல்லாம் அவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள்.
என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது உலகத்திலே ஹலால் ஹராம் இதையெல்லாம் பார்க்காமல் செல்வத்தை சேர்த்து செழிப்பாக வாழ்ந்த இந்த மனிதன் இருக்கிறானே, இவன் நாளை மறுமையில் கொண்டு வரப்படுவான். யூதா பி அன்அமி அஹ்லி துன்யா மின் அஹ்லி நாரி யௌமல் கியாமா ஃபயஸ்பகு ஃபின்நாரி ஸபகதன். உலகத்தில் ரொம்ப செல்வ செழிப்பு, தங்கத்திலே மிதந்தவன், கஷ்டமே பார்த்திருக்காதவன், ரொம்ப சொகுசாக வாழ்ந்தவன், நாளைக்கு இவனுக்கு நரகம் விதிக்கப்படும். நரகம் விதிக்கப்பட்ட இந்த மனிதன் நாளைக்கு அவன் கொண்டு வரப்பட்டு நரகத்தில் ஒரு முக்கு முக்கி அப்படி எடுத்துட்டு அவன்கிட்ட கேட்கப்படும், எபன் ஆதம் ஹல் ரஐத ஹைரன் கத்து, அவன்கிட்ட கேட்கப்படுமா, எப்பா நீ உலகத்தில் வாழ்ந்தாயே எல்லா செழிப்போடும் ரொம்ப சொகுசாக வாழ்ந்தாயே சர்வ பாக்கியங்களையும் நீ பெற்றிருந்தாயே, இப்போ சொல்லு ஏதாவது நீ உலகத்தில் இன்பம் அடைஞ்சிருக்கியா? இந்த நரகத்தில் ஒரு முக்கு முக்கிட்டு எடுத்தவனே, யா அல்லாஹ் நான் ஒரு இன்பத்தையும் காணல, உலகத்தில் ஒரு இன்பமும் எனக்கு கிடைக்கல யா அல்லாஹ் சொல்லி அவன் மறுப்பான். அப்படிப்பட்ட கொடூரமானது வேதனை. அது மட்டுமில்லாமல் அவனிடத்த கேட்கப்படும், ஹல் மர்ரபிக்க நஈமுன் கத்து ஃபயகுலு லா வல்லாஹி யா ரப், இல்லையா அல்லாஹ் எந்த நாமத்தையும் எனக்கு கிடைக்கவில்லை, எதுவுமே இல்லை, நான் எதுவுமே நான் சோசியை அனுபவிக்கவே இல்லை என்று சொல்லிடுவான். எல்லாம் மறந்துடுவான். நரகத்தை முக்கி எடுத்தவன அவனை அல்லாஹ் மறக்கடிக்க செய்து விடுவான். அதே நேரத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் கொண்டு வரப்படுகிறான். ஒயூத்தாபி அஷத்தின் நாசி பூசம் வித் துனியா மின் அஹிலில் ஜன்னாஸ்பகு சபகத்தன் ஃபில் ஜன்னா. ஒரு மனிதன் கஷ்டப்படுறா, ரொம்ப கஷ்டம், ரொம்ப சிரமம், சோகிசை அவன் பார்க்கவே இல்லை, நிம்மதி அடையவே இல்லை, சிரமத்தோடு வாழ்கிறான், அல்லாவுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை எல்லாம் சரிவர செய்கிறான், கஷ்டம் துன்பம் எல்லா துன்பத்தையும் அனுபவிக்கிறான், அல்லாவுடைய மார்க்கத்துக்காக வேண்டி சர்வ துன்பங்களை அவன் அனுபவிக்கிறான். இப்படிப்பட்ட மனிதனை நாளை கொண்டு வந்து சொர்க்கத்தில் ஒரு முக்கு முக்கிய அப்படி எடுத்து விட்டா, சொர்க்கத்தை அப்படி காட்டிட்டு அவனை எடுத்த உடனே எடுத்துட்டு அவன்கிட்ட கேட்கப்படுமா, ஏப்பா நீ உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஏதாவது கஷ்டப்பட்டியா, உனக்கு ஏதாவது கஷ்டம் துன்பம் வந்தியா? யாரெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டம் இல்லை, நான் ரொம்ப நிம்மதி சொகுசா செழிப்பாக இருந்தேன் என்று சொல்வான். சுபஹானல்லாஹ், பாருங்கள் இந்த உலகம், இந்த உலகம் அற்ப வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையில் ஏமாந்து அந்த உலகத்திற்காகவே தங்களை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள், அதற்காகவே தங்களை மாய்க்கக்கூடியவர்கள் நாளை மறுமையிலே அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் அல்லாஹ் தஆலா ரொம்ப கடுமையாக சொல்லி காப்பிக்கிறான். பாருங்க நரகத்தை பற்றி நீங்கள் தெரியும்னா குர்ஆன் நிறைய படித்து பாருங்க, அங்கே அவனுக்கு விலங்குகள் போடப்படும், அது ஒரு சிறைச்சாலை, அவன் சிறைச்சாலை என்று சொல்கிறார்கள், பாவிகளின் சிறைச்சாலை. இங்கே உள்ள சிறைச்சாலை மாதிரியெல்லாம் அல்ல, அன்பு சோரலாம் தாங்க முடியாது இங்கே சிறைச்சா, அங்கே அதனுடைய வெப்பம் நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய வெப்பத்துடைய குறைந்த டிகிரி, நரக வெப்பத்துடைய குறைந்த அவர் பலவிதமான டிகிரி அங்கே இருக்குது. அவனுடைய பாவத்துக்கு ஏற்றவாறெல்லாம் சூடு போடப்படும் வெப்பம், அது ஒரு உலகம். அப்படி கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் குறைந்த வெப்பம், அவன் பாவத்தில் குறைந்த பாவம் செய்தவனுக்கு கொடுக்கப்படுகின்ற நரகத்துடைய அந்த வெப்பம் எப்படி இருக்கும் என்று நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது அவனுடைய பாதத்தின் அடியிலே படுகின்ற அந்த சூடு மூளையை, தலையில் உள்ள மூளையை கலக்கி விடுவான், கொதிக்க செய்யும், அப்படிப்பட்ட சூடு என்று நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அதுதான் ரொம்ப குறைந்த டிகிரி, குறைந்த பாவம். தாங்க முடியுமா, நம்மளால் தாங்க முடியுமா? அன்பு சோர்களை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அதே மாதிரி தான் இந்த நரகத்தில் கொண்டு போகக்கூடிய நேரத்தில் அவன் தனித்து அடையாளம் காட்டப்பட வேண்டும். அவன் நரகத்துக்காக அவனை அழைத்து கொண்டு போகக்கூடிய நேரத்தில் அவன் தனித்து அடையாளம் காட்டப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி சிறையில் கொண்டு போகக்கூடிய கைதிகளை என்ன போட்டு கொண்டு போவாங்க, விலங்கு போட்டு கொண்டு போவாங்கல்ல, சாதாரண விலங்கு இப்படி போட்டு விலங்க போட்டு கொண்டு போகிறான். அவன் என்ன செய்வான், யாரும் பார்க்கக்கூடாது என்பதை வேண்டி துணியை போட்டு அப்படி மூடி வச்சுக்கிடுவான், அதாவது விலங்கு இருக்கிறது யாரும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி போட்டு மூடி வச்சு போகக்கூடிய எல்லாம் பார்க்குறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் குற்றவாளிகள் பாவிகள் நரகத்துக்கு செல்லக்கூடியவர்கள் அழைத்து வரப்படக்கூடிய நேரத்தில் அவருடைய விலங்கினுடைய விதத்தை அல்லாஹ் தஆலா சொல்லலாம் எப்படி இருக்கும். சலாசில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இன்ன லதைனா அன்காலன் வ ஜஹீமன் வ தஆமன் தா உஸ்ஸத்தின் வ அதாபன் அலீமா என்று அல்லாஹ் தஆலா. யார் இந்த பாவிகள் இருக்கிறாரே அவர்களுக்கு விலங்குகள் இருக்கிறது, அந்த விலங்குகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அவன் அல்லாஹுக்கு சரியாட்ட அல்லாஹ் முன்னிலையிலே சரியான பதில் சொல்லாதவன், அவனை பற்றி அல்லாஹ் தஆலா ஆர்டர் போடுறான், ஹுதூஹு ஃபஹுல்லுஹு சும்மல் ஜஹீம சல்லுஹு சும்ம ஃபீ சில்சிலத்தின் தர்உஹா சபுஊன திரா. அல்லாஹ் தஆலா அந்த விலங்கினுடைய
நீளம் எவ்வளவு இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது சொல்றான், அவனை நீங்கள் குது, அவனை பிடிங்கள், அந்த பாவியை, எனக்கு மாறு செய்த அந்த பாவியை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கள். குது என்று சொன்னால் அரெஸ்ட், அவனை அரெஸ்ட் விலங்கிடுங்கள், அவனை நீங்கள் உல்லூஹு, அவனுக்கு விலங்கிடுங்கள். எப்படிப்பட்ட விலங்கு? அந்த சங்கிலியால் அவனை தளைக்கணும். அதனுடைய நீளம் 70 முழம், 70 முழம் நீளமுள்ள சங்கிலியிலே தளைக்கணும். இதெல்லாம் பொய்யில்லை, இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான்னு சொன்னால் அதை நம்பித்தான் ஆக வேண்டும். புத்திஜீவிகள் அறிவாளிகள் அறிவிலை உரசி பார்க்கக்கூடியவன் ஒரு காலத்தில் இதையெல்லாம் நிராகரிக்க போகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். மனித அறிவுக்கு ஒவ்வாத எத்தனையோ விஷயங்களை நரகத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காமிக்கிறார்கள். இங்கே 70 முழம் ஜங்கிலி, என்னது 70 முழம் ஜங்கிலி? சாதாரண 1.5 முழத்தில் அவன் போட்டால் போகாதா? ஏன் 70 முழம் போனோம்? 1.5 முழத்தில் போட்டாலே அவன் தப்பிச்சு ஓட மாட்டானே, 70 எதுக்கு, என்ன தேவை இருக்குது? அல்லாஹ்ட்ட விவாதம் பண்ணுவான். தான் அறிவை பயன்படுத்தி அன்பு சொல்கிற எச்சரிக்கை. அல்லாஹ் 70ன்னா நாளைக்கு தெரியும். 70 முழத்தில் அல்லாஹ் தஆலா தலைச்சு கொண்டு போகக்கூடிய நேரத்தை, ஓஹோ இதுக்கு தான் அல்லாஹ் தஆலா 70 என்று சொன்னானா என்று நாளை மறுமையில் நரகத்துக்கு அழைத்து செல்லப்படுகின்ற நேரத்தில் தெரியும். அந்த 70 ரகசியம் உலகத்தில் நமக்கு தெரியாது. அல்லாஹ்ட குதர்க்கம் கேட்க முடியாது, பேச முடியாது. 70 என்றால் நிச்சயமாக 70 முழச்சங்கிலியிலே விலங்கிலே பாவிகள் தலைக்கப்படத்தான் செய்வார்கள். அந்த காலத்தில் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, இந்த காலத்தில் விலங்கு மாறி மாறி எல்லாம் சின்னதாகிட்டது. முன்னாலெல்லாம் கேசட் ரெக்கார்டு பண்ணும்போது இவ்வளோ பெரிய கேசட் இருந்தது, கேசட்டில் போட்டு எழுதா, அது சின்னதாகி 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 வந்து இப்போ எல்லாம் ஜிப்பில் வந்துட்டு, முடி போல் வந்து இப்போ ஹார்ட் டிஸ்க் வந்துட்டுது. அப்படிதானே இல்லையா? அந்த காலத்தில் இவ்வளோ பெரிய கேசட்டை வச்சுட்டு இவ்வளோ பெரிய ஆன மாதிரி யானை மாதிரி கேமராவில் தோளில் வச்சுட்டு எடுக்கக்கூடியவன்ட்ட என்னப்பா இந்த காலத்து இப்போ இப்படி போல் இதில் நான் பயந்துடுவேன்னு சொன்னால் என்ன பைத்தியக்காரன் உளறான், அது எப்படி முடியும் என்று அதேமாதிரி சொல்லுவார்கள். இன்றைக்கு அதெல்லாம் மாறிவிட்டது காலம், அல்லாஹ் கொடுத்த அறிவின் மூலமாக. அதே மாதிரி அந்த காலத்தில் அந்த விலங்கு போட்டார்கள். இந்த ராஜாக்களுடைய காலங்களில், மன்னருடைய காலத்தில் கைதிகளை கொண்டு வரக்கூடிய நேரத்தில் சங்கிலி போட்டிருப்பான். இப்படி தொலைச்சி சங்கிலி இப்படி தொங்கும், அது இடுப்பில் போட்டிருக்கும், இந்த இடுப்பில் இருந்து அப்படியே காலில் போட்டிருக்கும். அப்படினா இல்லையா, எங்கே பார்த்தாலும் சங்கிலி படம் அப்படியே வந்துருப்போம், கொண்டு வருவார்கள் அவனை அழைத்து வரக்கூடிய நேரத்தில் அப்படி சங்கிலி. ஏன்னா எல்லாம் பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு விலங்கை மறைச்சிடறானே, இன்னைக்கு கையில் உள்ள விலங்கை துணியில் போட்டு மறைக்கக்கூடாது. அவன் எல்லா மக்களும் மக்கள் மன்றத்திலே அவன் காட்சி அளிக்கப்பட வேண்டும். ஓ இவன் தான் பாவியா, இவன் நல்லவுமாய் நடித்தானே, இவன் அப்படி செய்தானே, இவன் இவ்வளோ துறையா பாவியா என்று மக்களெல்லாம் அவனை பார்க்க வேண்டும். சுபஹானல்லாஹ், நினச்சி பார்த்தாலே நினச்சி பார்த்தாலே புல்லரிக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாமெல்லாம் பாவம் பாவம் செய்திருக்கிறோம், யாரும் புண்ணியவான் கிடையாது. அந்த மன்றத்திலே, அந்த விசாரணை மன்றத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும், நரகத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட விலங்குகளால் அவர்கள் தலைக்கப்படுவார்கள். இன்னஹு கான லா யுஃமினு பில்லாஹில் அஸீம், அல்லாஹை பற்றி நம்பாத பாவி, அல்லாஹை பற்றி நம்பாதவன், அல்லாஹுக்கு மாறுச்சியதவன், அல்லாஹ் என்னென்ன நன்மையெல்லாம் அவன் ஏறியிருக்கிறானோ அந்த நன்மை அவன் செய்யாதவன், புறம்பேசி நடந்தவன். வயலுள்ளி குள்ளி ஹுமதத்துல் லுமதா அல்லதி ஜமா மாலம் வாத்ததா, நீ ஜும்மாவில் ஓதினார்கள் இமாம் அவர்கள், அப்படிதானா இல்லையா? வயலுள்ளி குள்ளி ஹுமதத்துல் லுமதா அல்லதி ஜமா மாலம் வாத்ததா, அதிகமாக ஓரம் சின்ன சின்ன சூறா, அர்த்தத்தை படித்து பாருங்கள் அன்புச்சவர்களே. சின்ன சூறாக்கள், ஆழமான கருத்துக்கள், ஆழமான கருத்துக்கள். நம்மை பாவத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய பொருள் தெரியணும்ல, அர்த்தம் தெரிஞ்சு ஓதினா தான் நம்மளை பாதுகாக்கும். சும்மா இந்த வேதம் ஓதின மாதிரி ஓய்த்தம் போய் நம்ம சமுதாயம், நம்ம சமுதாயம் அப்படித்தான் இதை காலமெல்லாம் அப்படி ஆக்கி விட்டார்கள். காலமெல்லாம் நம்ம சமுதாயத்தை அப்படித்தான் ஆக்கினார்கள். இன்னைக்கு கொஞ்ச நாட்களாகத்தான் இந்த சமூகம் விழிப்புணர்ச்சி பெற்றிருக்கிறது. குர்ஆன் என்றால் என்ன, அதுக்குள்ளே என்ன இருக்கிறது என்று படிக்க வேண்டும் என்கின்ற போதனைகள் குறுகிய காலமாக பிரச்சாரம் செய்த பண்புதான் விழிப்புணர்ச்சி அடைஞ்சிருக்க சமூகம். அதற்கு முன்னால் குர்ஆன் என்றால் அது புனிதமாக போர்த்தி வைக்கப்படக்கூடிய ஒன்றாகத்தான் இருந்தது. இன்றைக்கும் பல பகுதிகளிலே அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. விழிப்புணர்ச்சி அடைந்த பின்பும் கூட குர்ஆன் அவர்களுக்கு தெரியவில்லை, குர்ஆனை தெரியாமல் கண்மூடி இருக்கிறார்கள். அன்புச்சவர்களே, நம்ம சமுதாயம் வேதனையாக இருக்கிறது. எல்லாம் விழிப்புணர்ச்சி அடைந்த எல்லாரும் குர்ஆனை தெரிஞ்சோம். இந்த கூட்டத்திலே குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் நிறைய இருக்கிறார்கள், யாரும் மறுக்க முடியாது, யாரும் மறுக்க முடியாது. அன்புச்சவர்களே, நான் சொல்கிறேன் என்று சொன்னால் ஆய்வின் அடிப்படை, நான் என்ன அல்லாஹ் கிடையாது, ஒரு தனி இதயத்தை பூந்து பார்த்தது கிடையாது. இருந்தாலும் யதார்த்த நிலை, சமூகத்துடைய யதார்த்த நிலை அப்படித்தான் இருக்கிறது. குர்ஆனோடு தொடர்பில்லை, நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் குர்ஆனு குர்ஆன் எனக்குரியது, குர்ஆன் எனக்குரியது எனக்குரியன்னு சொல்கிறோமே,
உனக்குரிய அந்த குரானை யாராவது அதை பத்தி பேசிட்டா, யாராவது அந்த குரானை என்னவா செய்தா, உடனே கொந்தளிக்கிறாய். ஆனா குரான்னா என்னன்னு உனக்கு தெரியாது, ஓய தெரியாது. குரான் ஓத தெரியாமையே குரான் மீது உள்ள அந்த பாசத்தினால் கொந்தளிக்கிறது சமூகம். அப்படிப்பட்ட குரானை புறக்கணித்து வாழக்கூடியவர்களுக்கு நாளைக்கு நரகத்தில் என்ன வேதனை தெரியுமா? அதை தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? அதை முதல்ல தெரியுங்க. காபிருக்கு ரெண்டாவது, நம்ம முதல்ல குரானை ஏற்றுக்கிட்டு குரானை வாசிக்க தெரியாம இருக்கிறமே, அவனை விட பெரிய பாவில நம்ம. ஆனா அவனாவது குரானை நிராகரிச்சுட்டு இருக்கான், நேரடியா பெறுவான் நரகம். நமக்கு அப்படி இல்லை. குரான் எனக்கு, குரான் குரான் எனக்குரியது, எங்களுடைய வேதம் என்று பெருமையா பேசுறியே, அந்த குரானை ஓத தெரியாமல், அதில் உள்ள விஷயங்களை எல்லாம் விளங்காமல், அதை புரியாமல் ஓய்த்திருக்கோம். தொழுகையிலாம் அப்படிதான் ஓய்த்திருக்கிறோம். தொழுகையை நிறைய பேர்களை என்ன செய்யணும், அல்லந்து கூட ஓய தெரியாமல் இருக்கிறார்கள். இமாமு கிட்ட தக்பீர் கட்டிட்டு பாவலா பண்ணிட்டு அவர் குனியரமாய் நிமிரமாய் போயிட்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு அன்பு சோரலை எச்சரிக்கை, எச்சரிக்கை. குரானை ஏற்றுக்கொண்டு அதை ஓத தெரியாமல் இருக்கக்கூடியவன் பாவி, அவனும் பாவிதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான், அல்லாஹ் வமன் ஆரல அன் திக்ரி ஃபின்ன லஹு மஈஷத்தன் லங்கா வ நஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி ஆமா قال ربي لما حشرتني عاما وقد كنت بصيرا قال اتتك ايه كذلك قال كذلك اتتك اياتنا ونسيتها وكذلك اليوم تنسى الله اكبر யாருக்கு இந்த வசனம்? நமக்கு தான். முஸ்லிம்கள் என்று குர்ஆனை ஏற்றுக்கொண்ட சமூகம், ஏற்றுக்கு அவங்களுக்கு இருக்கிறது, அவங்க அறவே தொடர்பு இல்லாமல் இருக்கான். இவன் அப்படி இல்லை, இந்த சமூகத்திலே இருந்து கொண்டு குரானிய சமூகம், குரானிய சமூகமாக இருந்து கொண்டு அந்த குரானை ஓதித்தராமல் இருக்கிறார்கள். குரான் வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நான் ஓதின வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றா? ஒமன் ஆரல்லா அன் திக்ரி, அன் திக்ரி, என்னுடைய திக்ர், என்னை நினைவுறுத்தக்கூடிய இந்த குரான். இந்த குர்ஆனை யார் புறக்கணித்து மறந்து வாழுகிறார்களோ அவர்களுக்கு உலகத்திலும் கேடு, கபர்லையும் கேடு, நெருக்கடி, நாளை மறுமையிலும் நெருக்கடி. மஈஷத் லங்கா, நெருக்கடியான வாழ்க்கை நான் அவனுக்கு வைத்திருக்கிறேன். கியாமத்து நாளையிலே, அந்த மறுமை நாளையிலே அவனை கண்டறியாத குருடனாக நான் எழுப்புவேன். நரகத்தில் குருட்டுத்தனமா போகணும், குருடனா கிடக்கும். அல்லாஹ் தஆலா முதல்ல அவனை குருடனா எழுப்புறான். மாஷர் மைதானத்தில் கந்தறியாமல் வந்து நிற்கிறான். அப்போ உடனே பார்த்து கொண்டு இருந்தவன் திடீரென மாஷர் மைதானத்தை கொண்டு வரக்கூடிய கண் இல்லாமல் இருந்தால் அவனுக்கு என்ன எவ்வளோ ஆத்திரம் வரும். அந்த ஆத்திரத்தோடு அல்லாட்ட கேட்குறான், ஆத்திரத்தோடு கேட்குறான், கால ரப்பி லிம ஹஷர்தனி ஆமா, என்னுடைய ரப்பே, நீ எதுக்கு வேண்டி என்னை குடனாக படைத்தாய்? ஓ கது குந்து பசீரா, நான் உலகத்தில் இருக்கும்போது கண்ணுடைய கண்ணோடு இருந்தனே, கண்ணால் பார்த்து கொண்டு இருந்தனே, என்னையே நீ குடனாக படைத்தாய்? அல்லாட்ட விவாதம் செய்கிறான், அல்லாட்ட எதிர் கேள்வி கேட்குறான். அன்பு சோரே தமாஷ் இல்லை, இதெல்லாம் நடக்கும். அப்படி கேட்ட உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் சொல்கிறான், எப்படி? கதாலிக்க, சரிதான்ப்பா, நீ உலகத்தில் இருக்கின்ற பொழுது பார்த்து கொண்டு இருந்தாய், உண்மைதான். இப்போ வரும்போது குருடனாக எழுப்பப்பட்டிருக்கிறாய். இதற்கு காரணம் என்ன? அந்த காரணத்தை பற்றி சிந்திக்க நீ தவறிவிட்டாய். நீ உலகத்தில் இருக்கின்ற பொழுது அதை பற்றி யோசிக்கலை, அதை பற்றி உனக்கு இந்த வசனங்கள் எல்லாம் வந்தன. கதாலிக்க அத்த துக்க ஆயாத்துனா பசீத்தா, என்னுடைய வசனங்கள் உனக்கு வந்தது, என்னுடைய வேதம் உனக்கு ஓதி காண்பிக்கப்பட்டது, என்னுடைய தூதர்கள் உனக்கு ஓதி காண்பித்தார்கள், என்னுடைய அடியார்கள் உனக்கு ஓதி காண்பித்தார்கள். அவற்றையெல்லாம் காதில் வாங்கலை, இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுட்டு போனேன், உனக்கு ஓத தெரியாது, உனக்கு குரானை படிக்கவும் தெரியாது, குரானுடைய பொருளும் தெரியாது, கண்மூடித்தனமாக வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய், கண்ணை மூடி வாழ்ந்தாய், கண்ணை மூடி வாழ்ந்தாய், என்னுடைய வசனத்தை பார்க்காத கண்கள் என்ன பார்க்கவே கூடாது. சுபஹானல்லாஹ், கண்ணை அவுச்சிடுவான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் காப்பாற்றணும், அல்லாஹ் காப்பாற்றணும், அல்லாஹ் எழுதுல கதா அத்தியா நசீதஹா வ கதாலிக்கல் யௌம துன்ஸா. எவ்வளவு எச்சரி கொடுமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. உண்மையான கொஞ்சமாவது ஈமான்தாரி இதயத்தில் உள்ள அந்த வசனத்தை படும்போது அவனை புல்லரிச்சு ஓடோடி போயிடுவான். குரானை பார்த்து எனக்கு குரானை படித்தரக்கூடிய யாராக இருக்காங்களா சொல்லி அவன் சொத்து, அவன் சுகம், அவன் எல்லாவற்றையும் கொடுத்துருவான், எனக்கு எப்படியாவது குரானை சொல்லித்தாங்க. அப்படிதானே அன்பு சோர்களே, இந்த வசனத்தை திரும்ப திரும்ப நீங்கள் படித்து பாருங்கள். உண்மையிலேயே ஒரு உண்மையான மூமின், குரானிய சமூகம் இந்த வசனத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி தான் அன்பு சோர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். காபிர்களுக்கு நரகம் இருப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், முஸ்லிம்களையே நிறைய பேர் நரகத்துக்கு போகிறார்கள்.
முஸ்லிம்கள்லயே என்ற பெயர் தாங்கிகள் நிறைய போக போகிறார்கள் நரகத்துக்கு. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அவர்கள் ஒருத்தாலா குரானும் சுன்னாவும் குரானும் நபிகளா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலும் நமக்கு தெளிவாக இருந்தும் கூட கண்மூடித்தனமாக இந்த மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தொழுகை முறையற்ற தொழுகையை தொழுகிறார்கள். நம்ம பலரை பார்க்கிறோம், முறையற்ற தொழுகை எப்படி தொழ வேண்டும், நபிகளார் எப்படி காண்பித்திருந்திருக்கிறார்கள், அவருடைய சுன்னா என்ன, அவருடைய வழிமுறை என்ன, அவர்களை பின்பற்றுவதனுடைய அவசியம் என்ன, இதையெல்லாம் தெரியாமல் கண்மூடித்தனமாக இருக்கிறார்கள். அல்லாவை மறந்து அல்லாவுடைய தூதரையும் மறந்து வாழுகின்ற கூட்டம் நரகத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கொடிய வேதனை. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், மேனியெல்லாம் புல்லரிக்கிறது அந்த வசனங்கள். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சூரத்துல் அஹ்சாப் என்கிற அத்தியாயத்துடைய கடைசியில் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான், யௌம துக்கல்லபு வுஜூஹும் ஃபின்னாரி யகூலூன யா லைதனா அதஅனா அல்லாஹ் வ அதஅனா ரசூலா وقالوا ربنا إنا أطعنا سادتنا وكبراءنا وأضلونا السبيلا ربنا آتهم ضعفين من العذاب والعنهم لعنا كبيرا. أعوذ بالله. الله காப்பாத்த வேண்டும். சுபஹானல்லாஹ். வசனத்தை படித்து பாருங்கள், வசனத்தை படித்து பாருங்கள் அன்புச்சோர்களே, தன்னைத்தானே கேளுங்கள், வசனம் என்ன சொல்கிறது, இதில் என்ன இருக்கிறது, புரிந்தவர்கள் குறைவு, படித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யௌமத்து கல்லபு வுஜூஹும் ஃபின்னார், நாளைக்கு நரகத்தில் ஒரு சாராருடைய முகங்கள் போட்டு நரக நெருப்பில் போட்டு உருட்டி உருட்டி சுடப்படுகிறது, கறிக்கப்படுகிறது. நீங்கள் பார்க்குறீங்கள கோழி, இந்த கிரில் கோழி சுற்றிக்கிட்டே இருக்குல்ல, கிரில் கோழி வளர்ந்து அப்படியே நெருப்பில் கடைஞ்சி சுற்றிக்கிட்டே வருது, கரைஞ்சி சிவப்பாக வருது. அந்த மாதிரி அல்லாஹ் அப்படியே சொல்கிறான், நான் தமா சொல்லலை, நான் என் கை சிறக போட்டு சொல்லலை, அர்த்தம் அப்படித்தான். துக்கல்ல அப்படின்னு சொன்னால் புரட்டுறது, அப்படியே உருண்டுகிட்டே புரட்டுவான், புரட்டி போச்சுக்கிறானா. அப்படி ஒரு சாராருடைய முகங்கள் இப்படி புரட்டப்படுகின்ற நேரத்தில் அவன் ஆத்திரப்பட்டு அந்த நர வேதனை தாங்க முடியாமல் அவன் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் அவன் சொல்கிறானா, யாழைத்தனா அத்தானல்லா வாத்தான ரசூலா, எனவே பிடிச்ச கேடே, எனக்கு பிடிச்ச நாசமே, இந்த அதாபு எனக்கு கிடைச்சி விட்டதே, நான் உலகத்தில் வாழுகின்ற பொழுது அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் நான் கட்டுப்பட்டிருக்க வேண்டாமா, நான் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதர் பாருங்க அன்பு சோரிலே குரானாகும், கைச்சிறை கிடையாது, கதை கிடையாது, கப்சா கிடையாது, நம்ம அறிவு இல்லை, குரான் சொல்கிறது, அவன் சொல்லி ஆத்திரப்பட்ட வாயிலிருந்து வெளிவருகின்ற வார்த்தை இப்படித்தான் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான், அது அப்படித்தான் இருக்கும். யாரைத்தானா அத்தான் அல்லாஹ் அத்தான ரசூலா, எங்களுக்கு பிடிச்ச கேடே நாசமே, நான் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டிருக்க வேண்டாமா, பின்ன வேற யாரையும் கட்டுப்பட்டேன், அதையும் சொல்றான். ஒகாலு ரப்பனா இன்னா அத்தாயினா சாதத்தனா ஒகுபரானா, எச்சரிக்கை சமுதாய மக்களே, தமிழ் பேசும் சமுதாய மக்களே, முஸ்லிம் சகோதரர்களே, எச்சரிக்கை, என்ன சொல்றாரு என்று பாருங்கள். நாங்கள் உலகத்தில் வாழுகின்ற பொழுது அல்லாவை மறந்து, அல்லாஹ் சொன்னதை மறந்து, அல்லாஹ் தூதர் சொன்னதை மறந்து, கண்டவனை எல்லாம் தலைவராக ஏற்று அவன் சொல்லுகின்ற பேச்சை எல்லாம் கேட்டு அப்படியே கண்மூடி இதுதான் மார்க்கம் என்று நான் பின்பற்றி விட்டேனே. சுபஹானல்லாஹ், நான் குர்ஆனும் பார்க்கல, சுன்னாவையும் பார்க்கல, எவனெல்லாம் தலைவனாக சமூகத்திலே வழியெடுத்து கொடியும் பிடிச்சு கொண்டு சென்றார்களோ அவன் பின்னாலே எல்லாம் நாம் போய் இதுதான் சொர்க்கம் பாதை என்று கண்மூடி அவனை பின்பற்றி விட்டோமே, அதனால் அல்லவா எங்களுக்கு இந்த கேடு, இந்த வேதனை. ரப்பனா ஆதிஹிம் லைஃபைனி மினல் அதாப், எங்களுடைய ரப்பே யா அல்லாஹ், அந்த பாவிகள், எங்களை வழியெடுத்த பாவிகள், சொர்க்கத்தை வழியவிட்டு எங்களை நரகத்துக்கு வழிகாட்டி விட்ட அந்த தலைவர்கள், அவர்களுக்கு நீ ரெண்டு மடங்கு வேதனை குடியாதா, எங்களையும் வழிகெடுத்தானே, அவனும் வழிகட்டு எங்களையும் வழிகெடுத்து விட்டான், எங்களையும் வழிகடு கழிச்சு எங்க கூட நரகத்துக்கு வந்துட்டான், அந்த தலைவனும் அங்கதான் கிடக்கிறான். நல்ல வளைகளுக்கு அன்புச்சோர்களே, இவனும் அங்கதான் கிடப்பான், எவன் வழிகெடுத்தானோ அவனை சுட்டி காட்டுதான் சொல்லுவார்கள், சுட்டி கா யாழ்லா என்ன கிடக்கிறாருங்க பாவிகள், இந்த கூட்டத்தில் எங்க கிடக்கிறான் எங்களை காட்டி யாழ்லா, எங்களை வழிகெடுத்த தலைமை எங்க கிடக்கான் எங்களை காட்டு. ரப்பனா அரி நல்லதை நீ அவல்லானா மினல் இன்சி வல் ஜின்னி நஜாலஹுமா தஹ்த அக்தாமினா. சுபஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், யா ரப்பல் ஆலமீன், பாருங்க எப்படி கண்டிப்பா சொல்வார்கள், இது அல்லாஹ்வுடைய வாக்கு. நரகத்தில் கடந்து சொல்றான், அவன் எங்க கிடக்கான், கூட்டம் பெருங்கொண்ட கூட்டம் நரகத்தில் கிடக்கும், கிடக்கின்ற பொழுது அல்லாஹ்ட சொல்றாங்க, ரப்பனா எங்க ரப்பே யா அல்லாஹ், என்னை காட்டு,
எங்களை வழிகெடுத்தார்களே, உலகத்தில் இருக்கின்ற பொழுது எங்களை வழிகெடுத்தார்களே, நேரான பாதையை விட்டு வழி தவறச் செய்தார்களே, அந்த தலைவர்லாம் எங்க கிடக்கா எங்களை காட்டு, நாங்கள் அவங்கள போய் காலுக்கு அடியில் போட்டு அவங்கள மிதி மிதின்னு மிதிக்கிற வேதனையோட வேதனை காட்டு என்று சொல்வார்களாம். குரான் சொல்லுகிறது. அல்லாஹு அக்பர், சுபஹான் அல்லாஹ். கொஞ்சம் நினைத்து பாருங்கள் அன்புச்சோர்களே. அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான், நீ அப்பா நாலயத்தில் இங்கே கடந்து புறல இல்லை, எந்த அர்த்தமும் இல்லை, இங்கே கடந்து வேதனைப்படல, உனக்கு எல்லாம் சொல்லிவிட்டேன், நீ உலகத்தில் இருக்கும் போதே எல்லாம் சொல்லிட்டேன், இவன் சொல்லக்கூடாது, எனக்கு அவனுக்கு ரெண்டு மடங்கு கொடு, இவனுக்கு மூணு மடங்கு கொடுக்கு, நீ யாருடா, இதே ஆர்டர் போடுறதுக்கு நீ யாரு, நீனே வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க, நீ அந்த அவன் அந்த மாதிரி வாய் திறந்து பேசுறதுனால அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுவாரா, ஒலி குல்லின் லைஃபோன், அவனுக்கு மட்டும் என்ன ரெண்டு, அவனுக்கு மட்டும் என்ன, உனக்குத்தான் ரெண்டு மடங்கு வேதனை, அவனுக்கு ரெண்டு மடங்கு தான், உனக்கு ரெண்டு மடங்கு, எல்லா வயலுக்கும் ரெண்டு மடங்கு வேதனை சாவு. அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான், யாப்பா உனக்கு உனக்கு அறிவை தந்தனா இல்லையா, உனக்கு சிந்திக்கின்ற அறிவை தந்தனே, அவன் சொல்றான் அவன் பின்னால் எதுக்கு போனேன், அவன் சொன்னான் கண்மூடித்தனமாக நீங்கள் போயிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வழிகாட்டுதல் இல்லையா, மார்க்கம் இல்லையா, அல்லாஹ்வுடைய குரான் இல்லையா, அல்லாஹ் அதுக்கு விளக்கமான நபிகளாய் சுன்னாவ் இல்லையா, அதை சிந்தித்து பார்ப்பதற்கு உனக்கு புத்தியை தரவில்லையா, புத்தியினால் சிந்திக்காதவன் தான் நரகத்தில் கிடப்பான், அல்லாஹ்வுடைய குரானையும் சுன்னாவையும் சிந்திக்காதவன், கண்டதை சிந்திக்காதவன் இல்லை, கண்ட தலைவருடைய போதனைகளை எல்லாம் சிந்திக்காதவன் அல்ல, குரானையும் சுன்னாவையும் சிந்திக்காதவன், அதான் சொல்லி காமிப்பார். காலு லவ் குன்னா நஸ்மாவு அவ் நாக்கிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபிஸ் ஸஈர். சுபஹான் அல்லாஹ், வசனங்கள். அல்லாஹ் நரகத்தில் கடந்து வேதனைப்படக்கூடிய நேரத்தில் அவன் சொல்லுவானா, காலு லவ் குன்னா நஸ்மாவு, நாங்கள் உலகத்தில் இருந்திருந்த காலத்திலே இந்த சத்திய வாக்குகளை எல்லாம் குரான் வசனங்களை எல்லாம் காதினால் கேட்டிருந்தாலோ, அவு நாக்கிலு அந்த வசனங்களை எல்லாம் நாங்கள் சிந்தித்து பார்த்திருந்தாலோ, மா குன்னா பியசாபி சாஹி, நாங்கள் இந்த நரகத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆயிருக்க மாட்டோமே. பாருங்க யார் அன்புச்சவர்களே, கண்மூடி கண்மூடி செல்லாதீர்கள், நம்மதான் நம்மளை நாம் காப்பாற்ற வேண்டும், நம்மளை நாம் காப்பாற்ற வேண்டும், மற்றவர்களை பற்றி யோசிப்பது இரண்டாவது, முதல்ல கூ அம்புசக்கும் வாகிலீக்கும் நாரா, உங்களையும் உங்களை குடும்பத்தையும் முதல்ல காப்பாற்று நரகத்தில் இருந்து, ரெண்டாவது காபிரை காப்பாற்றலாம். அன்புச்சார இங்கேயே ஓட்டையாக இருக்குது, இங்கேயே ஓட்டையாக இருக்குது, நிலவை மோசமாக இருக்குது, நாம் எப்படி மற்றவர்களை காப்பாற்ற முடியும், ஃபாக்குஜி செய்ய லா யூத்தி, உடனே ஒன்றும் இல்லாத மற்றவங்களுக்கு என்னத்தை கொடுக்க போகிறான், இவன்ட்டே ஒன்றும் இல்லை, இவன் போய் மற்றவங்களை இங்கே காப்பாற்ற போகிறான், அந்த கேள்வி மாறி நமக்கு பிடிச்சிடும், அதனால் நம்மை நாம் காப்பாற்றணும். அல்லாஹ் சொல்கிறா, மூமினை காப்பாற்ற சொல்கிறான், யா ஐயோ அல்லதீனு கூ அம்புசக்கும் வாகிலிக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர், நரகம் என்பது நிறைய இருக்கிறது, உங்களுக்கு ஒன்றுமே சொல்லவில்லை, காபிக்குள்ளே போகவே இல்லை, அதனுடைய சாப்பாடு, அதனுடைய தண்ணி, அதனுடைய விரிப்பு, அதனுடைய வகைகள் என்னென்னலாம் அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிட்டே போகிறான். ஒவ்வொருத்தனுக்கும் பல்லு எவ்வளோ பெருசாக இருக்குன்னா நீங்கள் பயந்து ஓடிடுவீங்க, நவீன நாயக்கர்களாக சொல்கிறாங்க, ஒவ்வொருடைய அந்த அல்லாஹ் தஆலா இவனை கேவலப்படுத்திக்க வேண்டிய அவனை உருவத்தை அப்படி பெருசாக கொண்டாடும். முஸ்லீமில் வரக்கூடிய புகாரில் வரக்கூடிய அதிசிகள் ஒவ்வொரு பல்லு மட்டும் மலை மாதிரி இருக்குமா, அந்த அல்லாஹ் காப்பாற்று, இதெல்லாம் கற்பனை செய்து பார்க்க நம்மளுடைய கற்பனை கெட்டாது, நலை நிராகரிக்க போகிறார்கள் புத்திஜீவிகள் என்று சொல்லப்படக்கூடிய அறிவிலே உரைச்சி பார்க்கக்கூடியவர், என்ன பைத்தியக்காரன் என்ன பல்லே இவ்வளோ பெருசுமா, ஏன் அப்படி இருக்கனால என்ன சொல்ல எல்லாம் சொல்லுவார்கள், நிறைய இருக்கிறது. எனவே சிந்தித்து பாருங்கள், படித்து பாருங்கள். வல்ல அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நம்மை முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நம்மை, இந்த கொள்கையை ஏற்றிருக்கக்கூடிய நம்மை நரக வேதனையிலிருந்து காப்பாற்ற வேண்டும். அந்த கொடிய வேதனை நம்மால் தாங்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள், பாதுகாப்பு தேடிபடி கட்டளையிட்டிருக்கிறார்கள், அவர்களே பாதுகாப்பு தேடினார்கள். தொழுகையில் இருக்கக்கூடிய அந்த அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபரி வ மின் அதாபின் நாரி வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஃபித்னத்தில் மஸீஹ் தஜ்ஜால். உள்ள கேட்குறமா இல்லையா, தொழுகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கிற ஒவ்வொரு தொழுகையிலையும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கிறார்கள். நீங்களும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மூமின்களே பாதுகாப்பு தேடுங்க, பாதுகாப்பு தேடுங்க என்று சொல்கிறான். அதனால் நரகத்திலிருந்து நம்மை நாம் காப்பாற்ற அல்லாஹ்விடத்தில் சதா கேட்டுக்கொண்டிருக்கவனே, அல்லாஹ் நரகத்துடைய வாடை கூட படாமல் எங்களை நீ சொர்க்கத்தில் நுழைக்கச் செய்ய. அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய குற்றங்கள், குறைகள், நாங்கள் மனிதர்கள் தான், அந்த அடிப்படையில் பாவங்கள் செய்திருக்கலாம், நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய பாவங்கள் ஏதாவது செய்திருந்தாலும் எங்களை மன்னித்து விடியா அல்லாஹ், பாவமில்லாதவர்களாக
நாங்கள் சொர்க்கத்தில் செல்லக்கூடிய அந்த மகத்தான பாக்கியத்தை எங்களுக்கும் எங்களுடைய மனைவி மக்களுக்கும் எங்களுடைய உத்தார் உறவினர்கள் எல்லா முஸ்லிம்களுக்கும் நீ கொடுத்தருள் என்று சதா அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தித்து கொண்டே இருப்போம். நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் தஆலா ஏற்கக்கூடியவனாக இருக்கிறான். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோரையும் நாளை மறுமையிலே வேதனையின்றி நரகத்துடைய வெக்கைப்படாமல் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நல்ல கூட்டமாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரா.